அனைவருக்கும் வணக்கம். நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாலரன்சஸ், அலவன்சஸ், ஃபிட்ஸ், இந்த மூணையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாலரன்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சர் ப்ராசஸ் மூலமாக நம்ம கொடுத்த டைமென்ஷன் படி உண்டாகாமல் சில வேரியேஷன்ஸ் உண்டாகும். அதாவது இப்போ ஒரு 35 mm நம்ம ஒரு ஷாஃப்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம சிஎன்சியில் பண்ண போகிறோமா, கேஸ்டிங்கில் பண்ண போகிறோமா, ஃபோர்ஜிங்கில் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி வேறு வேறு மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம ஒரு ப்ராடக்டாக செய்ய போகிறோம். அப்படி செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயுமே ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் உண்டாகும். இந்த ஒரே ப்ராடக்டாக நம்ம வேறு வேறு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் செய்யும்போது, எனவே நமக்கு 35 mm ஒரு ஷாஃப்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னா, எக்ஸாக்டாக அந்த டைமென்ஷன்லேயே செய்ய முடியாது. 0.003, 0.002 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியேஷன்ஸ் உண்டாகும். இந்த வேரியேஷன்ஸை தான் நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் சிஎன்சியில் ஒன்று பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்னஸ் ரொம்ப துல்லியமாக இருக்கும். இதே ஃபோர்ஜிங்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப அப்ராக்சிமேட்டாக இருக்கும். டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகும். டாலரன்ஸுங்கிறது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப டைமென்ஷன் எக்ஸாக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும் போது நமக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ரொம்ப டெவலப்டு டெக்னாலஜி, இதுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த டாலரன்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்டோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த ப்ராப்ளத்தையும் உண்டாக்கிடக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றின கம்ப்ளீட்டான விஷயங்கள் தெரியல அப்படிங்கும் போது இந்த டாலரன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டாலரன்ஸை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிலேட்ரல், பைலேட்ரல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. யூனிலேட்ரல் அப்படின்னா ஒரு சின்ன வேரியேஷன் ஆனது இன்க்ரீஸ் ஆகிக்கலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அக்கர் ஆகணும். பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 0.002 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது 0.002 அப்படிங்கிற ஒரு சின்ன வேரியேஷன் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்றதான் பைலேட்ரல் டாலரன்ஸ். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸால உண்டாகிற வேரியேஷன்ஸால நம்ம கொடுக்கப்படுற இந்த ஸ்மால் வேரியேஷன் தான் டாலரன்ஸ் அப்படிங்கிறது. ஃபிட் அப்படின்னா ரெண்டு காம்பனண்ட் மேட்டிங் ஆகும்போது அந்த காம்பனண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம ஃபிட் அப்படின்னு சொல்றோம். அது டைட்டா இருக்கா இல்ல லூஸா இருக்கா அப்படிங்கறத சொல்றதுதான் ஃபிட். இதுல மொத்தம் மூணு டைப் இருக்கு. ஒன்னு கிளியரன்ஸ் ஃபிட், டிரான்சிஷன் ஃபிட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். இந்த மூணையும் பாக்குறதுக்கு முன்னாடி அலவன்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தாரலாம். அலவன்சஸ் அப்படின்னா ஏதோ ரெண்டு காம்பனண்ட்டை நம்ம மேட்டிங் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டைமென்ஷனல் டிஃபரன்ஸ் தான் அலவன்சஸ். இது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நெகட்டிவாக இருந்ததுன்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் நம்ம ஈஸியாக உள்ளே நுழைக்க முடியுது, இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா இதுக்கு பேர் கிளியரன்ஸ் ஃபிட்டு. இங்கே வந்து ரொட்டேட் ஆகலாம், ஸ்லைடிங் ஆகலாம். அப்படிங்கும் போது கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா, இந்த கேப் இருந்ததுன்னா அது கிளியரன்ஸ் ஃபிட்டு. அலவன்ஸ் வேல்யூ நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்ட்டும் கிராங்க்கும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி அழிச்சு தட்டி தான் உள்ளே கொண்டு போவாங்க. எனவே இந்த கிராங்கில் இருக்கிற ஹோலை விட கிராங்க் ஷாஃப்டோட சைஸுங்கிறது 0.02 இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். இந்த காரணத்தினால தான் அது ஈஸியாக உள்ளே போகாமல் இன்னொரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை உள்ளே போக வைக்க வேண்டியதாக இருக்குது. மேற்கொண்டு இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் இருக்கிற எல்லா காம்போனண்ட்டுமே என்ன ஆகும்னா, ரெண்டு காம்போனண்ட்டுக்கும் இடையில எந்த ரிலேட்டிவ் மோஷனையும் உண்டாக்காது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே கிராங்க் ஷாஃப்ட்டு தான் ரொட்டேட் ஆகும். கிராங்க் ஷாஃப்டோட கிராங்க் கனெக்ட் ஆயிருக்கு, இது சுத்த சுத்த கிராங்க்கும் சுத்துது. மற்றபடி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் கிராங்க்குக்கும் இடையில எந்த ரிலேட்டிவ் மோஷனும் கிடையாது. இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுங்கிறது ரொம்ப டைட்டான ஃபிட்டு. இந்த காரணத்தினால தான் இதை வந்து நெகட்டிவ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கும் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுக்கும் இடையில இருக்கிறதான் டிரான்சிஷன் ஃபிட்டு. கிளியரன்ஸ் ஃபிட்டுன்னா ஓரளவுக்கு லூஸாக இருக்கும், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுனா ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதான் டிரான்சிஷன் ஃபிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.